வணக்கம் குரு. இப்போ வந்து நிறைய பேர் மெடிடேஷன்லாம் பண்ணுறாங்க, நிறைய விதமான மெடிடேஷன் பண்ணுறாங்க. சரி, இப்போ அது மெடிடேஷன் எதுக்கு பண்ணுறாங்க, அது என்னோடய கேள்வி. அதாவது மனது வந்து அலைபாயிற மனசை வந்து கொஞ்சம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்ற மாதிரி சில டெக்னிக், எத்தனையோ விதமான டெக்னிக்கில் இது மன உடற்பயிற்சிகள் எத்தனையோ இருக்கிற மாதிரி இது ஒரு மனப்பயிற்சின்ட்டு எடுத்துக்கலாம். மனசு வந்து மனசும் ஒரு ஒரு ஒழுங்கோட செயல்படுறதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சொல்ல போனான்னு சொன்னால் இறைவனுடைய பேரை திருப்பி திருப்பி சொல்கிறது வந்து ஜபம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறது. அதே மாதிரி சில இடங்களில் மனசை குவிக்கிறது, ஒரே என்னெல்லாம் மனசு வந்து தாறுமாறாக என்னத்தெல்லாமோ நினைக்கிறதோட இறைவனை பற்றியோ அல்லது எதையோ பற்றியோ ஒன்று ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இடத்துல மட்டும் மனசை இது பண்ணோன்னு சொன்னால் ஒரு தாறுமாறாக ஓடக்கூடிய மனசை வந்து கொஞ்சம் நெறிப்படுத்துகிற மாதிரி. அதனால் எல்லாத்துக்கும் அது ஒரு ஒரு பயிற்சி, மனப்பயிற்சின்ட்டு எடுத்துக்கிடலாம். ஆனால் அது பயிற்சியாக மட்டும் எடுத்துக்காமல் நிறைய பேர் இறைவனை வந்து சேர்றது, ஒன்றிணைங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க. முக்தி நிலை அடையிறது அப்படின்னு சொல்லிட்டு மெடிடேஷன் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, அது என்ன பண்ணணும், அந்த நிலையை அடையணுமா, இல்லை உங்கள் அபிப்பிராயம் என்ன? இல்லை, அது வந்து ஏன்னா ஏதாவது ஒரு பேரை சொன்னால் தானே இவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு ஆர்வம் வரும். ஏதாவது ஒன்று கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆர்வம் வரும். அந்த ஆர்வத்துக்காக சொல்லப்பட்டது தான். ஆனால் உண்மையிலே என்னென்னா அந்த முக்தி நிலைங்கிறதெல்லாம் கூட நம்மகிட்ட இயற்கையாக இருக்குது. அந்த இயற்கையாக இருக்கிறதுக்கு அப்படி அப்படியே சுற்றி கிடைச்சில நம்ம சொந்த இடத்துக்கு தான் திரும்புகிறோம், நம்மகிட்ட இருக்கிற இடத்துக்கு தான் வரோம். ஆனால் வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி சொல்லிவிட்டு கடைசியில் நீ இருக்கிற இடமே அதுதாங்கிற மாதிரி தான் கொண்டு முடிப்பாங்க. அதனால் அந்த முக்தி நிலைங்கிறது நான் அடைய வேண்டிய ஒன்று தான். அது அது வந்து நம்ம கற்பனையில் வந்து ஏதோ ஒரு பெரிய நமக்கு அப்பால்பட்ட ஏதோ ஒன்றா தான் நம்ம கற்பனையாக நம்ம என்ற அளவுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே நம்முடைய இப்போதைய நிலை தான் அது. அது எங்கேயோ போகிற மாதிரி சொல்லி கிடைக்கிற நம்மகிட்டே கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணி விட்டுறாங்க. ஆனால் வந்து பயிற்சி வந்து எவ்வளோ காலத்துக்கு நமக்கு உதவி பண்ணுங்க ஐயா? இப்போது நம்ம நான் கொஞ்சம் பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் தான் உங்களை சந்திக்கிற சூழ்நிலை வந்தது, எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாச்சு. இப்போது பயிற்சி எதுவுமே நான் பண்ணுறதுக்கான மனநிலை எனக்கு ஏற்படலை. இப்போது பயிற்சி கொஞ்சம் எடுத்துக்கலாமா இல்லை? இல்லை, பயிற்சி கூட இப்போ நாங்கள் ஒரு ஒரு மூணு விதமான மெடிடேஷன் சொல்கிறோம், ஒரு பிராணாயமம் சொல்கிறோம், மூணு விதமான தியானங்கள் சொல்கிறோம். மற்ற பயிற்சிகளோட நீங்கள் இந்த பயிற்சி பண்ணலாம். அதில் ஒரு ரெண்டாவது பயிற்சிங்கிறது ஒரு ரெண்டாவது பயிற்சியை கூட கொஞ்சம் குறைச்சிக்கிடலாம். மொத்தம் மூணு பயிற்சி இருக்குது. நீங்கள் தியானங்கிற புக்கை வாங்கிக்கிடுங்க. அதில் வந்து சர்வரூப தியானம் நிட்டு ஒன்று இருக்குது, ரெண்டாவது நிர்விகற்ப தியானம் நிட்டு ஒன்று இருக்குது, மூணாவது வந்து விகற்ப தியானம். இந்த மூணு தியானத்துலேயுமே இந்த மத்தியில் இருக்கக்கூடிய சர்வ நிர்விகற்ப தியானங்கிறது கொஞ்சம் பவர் கூடினது. அது அதை மட்டும் கொஞ்சம் அளவோடு பண்ணிக்கிடணும். மற்றதை நீங்கள் எந்த அளவு வேணாலும் பண்ணிக்கிடலாம். அது பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லதான் கிடைக்கும் மொழியே, மோசமானது ஒன்றும் கிடைக்காது. அந்த பயிற்சி நம்ம முக்கியம் தானேங்கய்யா, செஞ்சு தான் ஆகணும். வாழ்க்கையோட சேர்ந்து நீங்கள் பண்ணணும்னுட்டு பண்ணணுங்கிறதுல உங்கள் வாழ்க்கையோட வாழ்க்கையாக இணைஞ்சிக்கிடும். அது உங்களை இது தனியாக உட்காந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பண்ணுறது இல்லை. எப்போ பண்ணாலும் நீங்கள் அந்த உங்கள் டே டு டே லைஃபோட அது இணைஞ்சிக்கிடும். நீங்கள் செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே அதையும் பண்ணிக்கிட்டும் வேலையை செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அப்போ அந்த தியானங்கள் வந்து மனதை வந்து வடிவமைக்கிறதோ அந்த மாதிரி இருக்காது, சுதந்திரப்படுத்துகிற வேலையாக தான் இருக்கும். சுதந்திரப்படுத்துறது அப்போது ஓகேங்க. அப்போ மனதை வந்து எந்த அளவுக்கு நம்ம சுதந்திரப்படுத்துகிறோமோ அது நல்லது. அது வந்து காலப்போக்கில் தான் அது வந்து அது அது நிலையை அடையும். அது நமக்கு வேணுன்றது நம்ம நினைக்கிறதுமே அது சுதந்திரப்படுத்துறது தான் முக்கியம். சுதந்திரமாக இருக்கிறது தான் கடைசி நிலையே, அதுதான் சுதந்திரம் தான் கடைசியான நிலை. மனசுடைய சுதந்திரம் தான் கடைசி வரைக்கும் அதுதான் ஆரம்பமும், அதுதான் முடிவும். அதுதான் நம்ம கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல நம்ம கோவப்படுறோம், இந்த இடத்துல நமக்கு இது நடக்குதுன்றதுலாம் தெரியுதுங்க ஐயா. ஆனாலும்
ரொம்ப வெளிப்படையாக தெரியுது இந்த இடத்து ரொம்ப இந்த இடத்துல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த சந்தோஷன்றது வந்து ஓகே இருக்கட்டும் சுதந்திரமாக இருக்கட்டும்னும் போது அது வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணல, அது அப்படியே மறைஞ்சு போகுது. இந்த கோபம் கூட அது சுதந்திரமாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்லனாலும் அது ஆனால் அதோடய இது வந்து அதிகமாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல், சந்தோஷன்றது காணாமல் போயிடுது ஆனால் கோபன்றது அதை கொஞ்ச நேரம் அப்படி இருக்கிற மாதிரியே இருக்குது. இன்னும் இன்னும் இருக்குது, இன்னும் போகலைன்றதும் நினைக்கக்கூடாதுன்றது தெரியுது, பட் அந்த சூழ்நிலையில வந்து கடக்கலையே இன்னும் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு இது இருக்குது. அந்த தியானங்கள்லாம் கூட நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறது தான் கற்றுக் கொடுக்கும், கஷ்டத்தை கூட மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறது கற்றுக் கொடுக்குறது தான் அந்த தியானம். அப்போ நீங்கள் ஏற்றுக்கிட ஆரம்பிச்சிங்கனாலே அது சீக்கிரம் விட்டு போயிடும் அது. ஏன்னா எல்லாமே வந்து நாம் எதையோ ஒரு நீங்கள் விரட்ட விரட்ட தான் அதுக்கு பலம் தெரியும். ஆமாங்க, இது அந்த சுவருக்கு வந்து பலம் இருக்குதா பார்த்தோம்னா நீங்கள் தள்ள தள்ள அது பலம் இருக்கிற மாதிரி தெரியும், நமக்கு தெரியும். தள்ளவே இல்லைன்னா அது பலம் இருக்கிறது தெரியாது, அதனுடைய பலம் அது அதனோட இருந்துட்டு போயிடும், நமக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். எந்த அளவுக்கு அதை தள்ளுறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு பலம் உள்ள பலம் உள்ள ஒரு பொருளாக மாறும். கண்டிப்பாங்க ஐயா, நீங்கள் ஒரு ஒரு வீடியோவில் ஒரு ஒரு கருத்துமே அது பின்னாடி அவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு அது உணரும் போது என்னால் புரிஞ்சு முடியுதுங்க. நீங்கள் ஒரு முடிவெடுங்க அதுக்கேற்ற எனர்ஜி உங்களுக்கு வரும்னும் போது அது கரெக்டாக என் ஒர்க் அவுட் ஆகுதுங்க ஐயா. நீங்கள் வெளிப்புற வாழ்க்கைக்கு எது இப்போ செய்யக்கூடியதுக்கு முடிவெடுங்க, முடியாததுக்கு தள்ளி போடுங்க அண்ணும் போது அதுக்கான எனர்ஜி அந்த ஃப்ளோ நமக்கு எனக்கு கிடைக்குதுங்க ஐயா. நல்ல ஒரு ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் உங்களை அடைஞ்சிட்டோங்க, உங்களை பார்த்துல ரொம்ப 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 மகிழ்ச்சிங்க. கண்டிப்பாங்க ஐயா, நீங்கள் இருக்கிற காலத்தில் நாங்கள் வாழறதே பெரிய புண்ணியங்க ஐயா, அதுதான் எங்களை அது அது ஒரு ரொம்ப பெரிய பாக்கியம் உங்களை சந்திக்கிறது பேசுறது வாழறதே. ஆனால் கடைசியில் எண்டே கிடையாதுங்க ஐயா, மனித பிறவிக்கு வாழவே கஷ்டமாக இருக்குதே ஒரு ஒரு சூழ்நிலை கடந்து வர்றதுக்கு. இப்போ குழந்தை வந்து பிறவி முடிச்சுக்கணும்னு சொல்லுமா, வயசானவங்க தான் பிறவி முடிச்சுக்கிடுவோம்பாங்க. குழந்தைகள் வந்து என்ஜாய் பண்ணி விளையாடிட்டே இருக்கும், வளர்ந்த பிறகு மாறிடுவாங்கன்னு சொல்கிறேன். வளர்ந்த பிறகுதான் அவங்க கஷ்ட நஷ்டங்களுக்கு வந்துடுறாங்களே. ஆனால் குழந்தை இன்னோசன்ஸ் நேச்சர் வந்து அந்த இன்னோசன்ஸ் சைல்டு தான், அதனால அந்த இன்னும் குழந்தையாவே நீங்கள் இருங்க, அப்போ உங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. இருக்க முடியல.